ஹாய் நண்பர்களே, பசங்கள்லாம் வந்துட்டு மீன் வேட்டைக்கு போகலான்னு சொன்ன உடனே நாங்கள் காவிரி ஆற்று பக்கம் வந்தோம். இங்கே பாருங்கள், காவிரி ஆற்றுக்குள்ள வந்து சம்புக்குள்ளெல்லாம் மீன் இருக்குதான்னு சொல்லி பசங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், தாமரை அதெல்லாம் கிடச்சிது அங்கே. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆற்று கடை தண்ணிக்குள்ளே மீனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சம்புக்குள்ளே. இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. இதே மாதிரி 90s பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பண்ணுவோம். அந்த விஷயத்தை தான் இப்போ எல்லோரும் சேர்ந்து பண்ணலான்ட்டு சாட்டர்டே சண்டே லீவ் கிடச்சோடனே எல்லாம் வந்தோம் ஆற்றுக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் தண்ணி கிடக்குது, அதோட பசங்களாம் எவ்வளோ ஆழத்தில் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு 2K Kids. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கடை தண்ணியில் மீன் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாருங்கள், ஆற்று அந்த நடு ஆற்றுக்குள்ளே எவ்வளோ புல் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. சம்பளம் எப்படி முளைச்சாலாம் காஞ்சி தீ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் ஆட்டுக்குட்டியோட இங்கெல்லாம் வந்து மேய்க்கிறாங்க ஆற்று மேட்டில். அதை தொடர்ந்து நம்ம நடு ஆற்றுக்கு வந்த உடனே மணலெல்லாம் பாரு, கொளி மணலாக நமக்கு வந்து கண்ணில் தெரியுது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ நைஸாக மணல் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நடக்கும்போது கால் பயங்கரமாக சுடுங்க, காலே வைக்க முடியல கிட்டத்தட்ட. நாங்கள் வந்து ஒரு மணிக்கு உள்ளே இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மணல் உள்ளே கிடக்குதுன்னு பார்த்தீங்களா. காவிரி ஆற்று நடுவாண்டு நாங்கள் இருக்கிறப்போ அதுதான். அதை தொடர்ந்து அந்த மணலெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாறைகளெல்லாம் உருண்டு உருண்டு ஆற்றுல ஓடும்போது அந்த மணல் வந்து உருவாகும். அந்த மாதிரி கொலிமணல் இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மொட்டுக்கல் எல்லாம் எவ்வளோ கிடக்குது பார்த்தீங்களா. இங்கே வண்டி கூட ஓட்டிகிட்டு போயிருக்காங்க மணலில். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து உள்ளே வந்து பாறைகள் ஆற்றுக்குள்ளே வந்தாச்சு. ஆற்றுக்குள்ளே வந்த உடனே நாங்கள் பாறைகளுக்கு நடுவால் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வலையே இல்லாமல் கையில் மீன் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், பாறை சந்துக்குள்ளே ஓடுற தண்ணிக்குள்ளே பாறை சந்துக்குள்ளே மீன் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். இப்போ பாருங்கள், ஏதாவது மீன் இருந்தால் கண்டிப்பாக அந்த மீன் இருக்கிற இடத்த ரெண்டு பேரும் கைவிட்டு அடைச்சிக்குவாங்க, இன்னொருத்தர் வந்து மீனை எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு மீன் பிடிப்போம். அதாவது 90s பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மக்கள் எல்லாம் வந்து நாங்கள்லாம் மீன் பிடிப்போம். ஸோ அதை தான் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாறைக்குள்ளே எப்படி வந்து கைவிட்டு 5-6 பேர் ஆறு பேர் வந்து கைவிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. இது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அவர் கையில் ஒரு மீன் போய் உள்ளே சட்டைக்குள்ளேயே பூந்துருச்சு. அதை தான் இப்போ எடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் வந்து உள்ளே இருக்குது அதை பாருங்கள். அதாவது அந்த மீனை பாருங்கள், அவர் வந்து வாயிலே கடிக்கிறாரு. எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும் அப்படின்னா பார்த்துங்க. அதாவது இந்த மீன் என்ன அப்படின்னா ஆறாம் மீன் சொல்லுவாங்க. இந்த மீனை வந்துட்டு வாயில் கடிக்கல அப்படின்னா தப்பி ஓடிடும், கையில் அதை பிடிக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், அதை வந்து அவர் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட காட்டுவார். அந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். அந்த மீனை இப்போ வந்து பொறுமையாக வந்து எடுத்து காட்டுவார் பாருங்கள். சட்டைக்குள்ளே பூந்துக்குச்சு, அதனால் நாங்கள் வந்து பிடிக்க முடிஞ்சு. இதை வந்து கையில் தனியாக பிடிக்க முடியாது, பயங்கரமாக வலுவலுன்னு இருக்கும். ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் செம்மையாக இருக்குங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய காயப்படுத்திடுச்சு, முதுகுலையும் சரி கையிலையும் சரி, கையெல்லாம் கடிச்சு கூட வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், அந்த மீனை வந்து பிடிச்சிருக்காரு இன்னொருத்தர். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், அவர் இப்போ எடுக்க போகிறாங்க பார்த்திங்களா. சட்டைக்குலேருந்து மீன் எடுக்கிறாங்க. அந்த மீன் எவ்வளோ பெருசிருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த மீன் பாருங்கள். இந்த மீன் வந்து மறுபடியும் அவர் ஒரு தடவை வாயில் கடிக்கிறாரு. இந்த மாதிரி மீனை பிடிக்கவே முடியாது, இருந்தாலும் பாறைக்கு நடுவான்னு வந்து கைவிட்டு எடுத்து பிடிச்சாங்க. இப்போ அந்த மீனை பாருங்கள், தலையை கடிக்கலினா ஓடிடும். அதாவது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன், வள வளன்னு இருக்கும், பாம்பு மாதிரியே இருக்கும். இது பேர் தான் ஆறான் மீன். எவ்வளோ வேகத்தில் துள்ளுது பாருங்கள். இங்கே கையிலேயே பிடிக்க முடியல பார்த்தீங்களா, தலையை கடிச்சுமே கையில் பிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய மீன் நாங்கள் பிடிச்சோம். அதை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போய் சூப் வச்சு குடிப்போன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2K Kids நிறைய எக்ஸாம்பிள். ஒரு கையில் பாருங்கள் எவ்வளோ காய ஏற்பட்டுருச்சு இந்த மீனால். அது பார்த்திங்கன்னா மேலே முதுகில் மட்டும்தான் முள் இருக்கும், அந்த முள்ள அவர் காயப்படுத்திடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நாங்கள் வந்து 90s பண்ணுவோம். அதை பசங்களுக்கு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.